அப்படி அதுலயே தூங்கிட்டு இருக்கிற காலத்துல என்ன பண்ணணும் பாதி ராத்திரில அதுக்கு காட்ட உடனே விளையாடணும் தன்னுடைய காம்பீரியத்தை காட்டணும் அப்படி வீரத்தை காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்ணும் இப்படின்னு குகையை விட்டு எழுந்திருந்து வெளியே வரும் வெளியே வரும்பொழுது பக்கத்தில் இருக்கும் நான் சிஞ்சக்குட்டி இருக்கேன் சிஞ்சக்குட்டியும் தானும் கூட வரும் உடனே இந்த பெண் சிங்கம் என்ன பண்ணும் கூட தான் போய் அந்த சிங்கக்குட்டியை மடக்கி அழைச்சிக்கிண்டு திரும்பி குகைக்கு வந்துடும் ஏன்னு கேட்டா சிங்கம் காட்டில் போய் அங்கே வேட்டையாடும் பிரமாதமாக தெரிஞ்சுக்கும் பயந்துண்டு அங்கே இருக்கும்படியான மிருகங்கள்லாம் அங்கு மிருகமாக ஓடும் அப்பொழுது யானைகளும் குளிரி கொண்டு மிரண்டு ஓடும் அப்பொழுது இந்த சிங்கம் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து யானையின் தலைமையிலே அமர்ந்து அதை நன்றாக அரைந்து அதனுடைய குழந்த உடனே அதை ரத்தத்தை குடித்து விட்டு அப்புறம் பிறகு குறைச்சி வரும் இந்த சமயத்தில் இந்த சின்ன குட்டி கூடவே சிங்கத்தோட போயிருந்தா என்ன ஆகும் அதுக்கு ஆபத்து மற்ற சின்ன குட்டியானதுனால மற்ற மிருகங்கள் அதை கொண்டுடும் அதனால் சிங்கக்குட்டிக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தாய் சிங்கம் என்ன பண்ணும் குகையிலேருந்து போகச்சே அதை தடுத்து மறுபடியும் குகையில அழைத்து கொண்டு வந்து அங்கேயே கூட தன்னோட வச்சுட்டு படுத்துட்டு இருக்கும் இது காட்டில் நடக்கக்கூடிய சமாச்சாரம் இந்த செய்தியை வைத்துக் கொண்டு சுவாமி இங்கே அழகாக வர்ணித்தார் ராமநாறு ராமன் ராகவ சிம்மம் சிம்மம் போன்ற பராக்கிரம உடையவன் ராகவ சிம்மம் உன் காட்டுக்கு ஏன் கிளம்புறான் அப்படின்னு கேட்டா யசகிரீவ ஸ்தம்பேரம தலன துர்காந்த ஹிருதயே அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க யசகிரீவன் ராவணன் அவனாகிற ஸ்தம்பேரமும் மதம் பிடிச்ச யானை அந்த யானை தலனம் புலப்பது கொள்வது அதுல துர்காந்த ஹிருதயே பிடிவாதமான எண்ணம் உடையவன் என்றால் தேவர்களுக்கு வரம் கொடுத்துருக்கான் தேவ சரணாகதி பொழுது ஆகினால ராவண சம்ஹாரம் பண்ணிவிடுகிறேன்னு சொல்லியிருக்க அப்படினால ராவண சம்ஹாரம் பண்ணணுங்கிற எண்ணத்தினால ராவணனாகிற அந்த யானையை பிளந்து கொல்ல வேணுங்கிற எண்ணம் எண்ணமானது உறுதியாக இருக்கிறது ஆதித்த இந்த ராகவ சிம்மத்தினர்கள் இவனு சிம்மம் அவன் என்ன பண்ணான் விஹாரஸ்வாச்சந்தியாது விஷதிரகுசிம்ஹேவனபுவம் அதனால இந்த ராகவ சிம்மம் என்ன பண்ணிட்டு விஹாரஸ்வாச்சந்தியா நான் விளையாடுவோம் இஷ்டப்படி விளையாடணுங்கிற ஆசை அதனால இஷ்டப்படி விளையாடுவதால் என்ன துஷ்டர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணதுதான் அவனுடைய வேலை அதற்காக காட்டுக்கு வரணும்னு வரான் விசதி ரகுசிம்ஹேவனபுவம் நாட்டை விட்டு காட்டிற்கு வந்துவிட்டான் வந்துவிட்டது இந்த ரகுசிம்மம் ராகவ சிம்மம் இதற்காக விசக்கிரீவனாகிற யானையை புலந்து சம்ஹாரம் பண்ணுவதற்காக அப்படி இருக்கிற காலத்தில் இந்த பாதுகா தேவி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனா காட்டில் இருந்தவ நாட்டுக்கு வந்துட்டான் ஏன் சுவாசல்ய கோடீகிருத பரதசாபேவ பவதி பரதன் என்ன பண்ணா நீ அயோத்திக்கு திரும்பாத போனால் நானும் காட்டிலேயே வாசம் பண்ணிடுவேன் சொன்னான் புரிஞ்சா இந்த பரதன் ஆறு அப்படின்னா இவன் சிங்க குட்டி சரிங்களா ராமன் ராகவ சிம்மன் அவன் வீர சிம்மம் அவருடைய குட்டி மாறி பரத சாவேவ பரதனாகிற சிங்க குட்டி சரிங்களா இங்க பெண் சிங்கம் யார் தெரியுமோ இந்த பாதுகா தேவி தான் பெண் சிங்கம் சரிங்களா அது என்ன பண்ணிட்டு வாத்சல்ய கோடீகிருத பரத சாவேவ பவதி பாதுகா தேவி நீ உன்னுடைய வாத்சல்யம் தாய்க்கு குழந்தை நடத்தில் இருக்கின்ற அன்புக்கு தான் வாத்சல்யம்னு பேர் தாயினிடத்தில் குழந்தை நடத்தில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் குழந்தையை அணைத்து அதை பாதுகாப்பது அதை கொஞ்சுவது தாயினுடைய காரியம் இல்லையா இங்கே பரதனாகிற சிங்க கூட்டி ராமன் வேட்டையாடுவதற்காக வெளியே கிளம்ப போகின்ற சமயத்தில் நானும் கூட ஒருவே இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு புரிதாதமாக சொன்ன உடனே இந்த தாய் சிங்கம் என்ன பண்ணிட்டு பாதுகா தேவியாகிற தாய் சிங்கம் அப்படியே அந்த பரதனை அணைச்சிக்கிண்டு அழைச்சிட்டு கொடுத்து திருப்பி அழைச்சி கொடுத்து எங்க அழைச்சி கொண்டது அப்படின்னு கேட்டான்
निराबाधम பாதாவனி ந விஜகவு கோசல குஹாம். எப்போது வாசம் பண்ணக்கூடியதான குகைக்கு ஆசிரம் கொடுத்து இந்த பெண்ணிசிங்கமாகிற பாதுகாதேவி. அது இது கோசல நாடு குகை மாதிரி, சிங்கத்தினுடைய குகை மாதிரி அந்த கோசல குகைக்கு அழைச்சனம் வந்துருங்க. அந்த கோசல குகை எதுக்காக அழைச்சனம் வந்து அப்படின்னா, நிராபாதம், எந்த விதமான பாதமும் இடையூறுகளும் வம்பும் இல்லாதது. காட்டிலேயே இருந்தா இந்த செய்ய பூட்டிக்கு ஏதாவது கேடு நேரலாம். அதனால கேடு நேராத இடத்துல வந்து இருக்கணும். அதுக்காக எப்படியானால் பெண் சிங்கம் தன் குட்டியை குகைக்குள் அழைத்துக் கொண்டு சென்று விடுமான். ஆண் சிங்கம் வெளியே போகும்பொழுது அதுபோல ராமனாக ஆண் சிங்கம் வெளியிலே வேட்டையாட கிளம்புற போது இந்த பாதுகாராணியாகிற பெண் சிங்கமானது மெதுவாக சமாதானப்படுத்தி இந்த தன்னுடைய குழந்தை சிங்கமாகிற சிங்கக்குட்டியாகிற பரதனை கோசலையாகிற நாடாகிற குகையில வந்து அழைச்சு கொண்டு பத்திரமாக வச்சுருக்கு என்று சிம்மமாக ராகவ சிம்மகன் என்று ராமன் சிம்மனா அப்படின்னால பரதனையும் சிங்கக்குட்டியாக ஆக்கி பாதுகாதேவியும் பெண் சிங்கமாக ஆக்கி காட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை இவ்வாறு விஷயத்தில் ஈடுபடுத்தி அழகாக இந்த இடத்துல வர்ணித்தாகிறது சுவாமி தேசியம். அடுத்தது 39வது ஸ்லோகம். 139வது ஸ்லோகம். கைகேயி வரதான துர்ஜின நிராலோகஸ்ய லோகஸ்யது பிராணார்த்தம் பரதேன பவ்ய மனசா சாகேதம் ஆனீயத ராமத்யாக சகைஹி அசைஷ்ய விரகம் வெங்கட்சிதீந்திரஸ்யதது பாதத்ராணம் அனன்யதந்திரபணிதே ஆபீடமீடீமிஹி. கைகேயி வரதான துர்ஜின நிராலோகஸ்ய லோகஸ்யது பிராணார்த்தம் பரதேன பவ்ய மனசா சாகேதம் ஆனீயத ராமத்யாக சகைஹி அசஹ்ய விரகம் வெங்கட்சிதீந்திரஸ்யதது பாதத்ராணம் அனன்யதந்திரபணிதே ஆபீடம் ஈடீமிஹி. இப்போ பலவிதமான கஷ்டங்களாலே திணறுகின்ற அயோத்திக்கு பாதுகாப்பு அளிக்கணுங்கிறதுக்காக பாதுகாதேவி அயோத்திக்கு வருகிறார் இல்லையா. ஏன் என்ன கஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, அயோத்தி நாட்டில் கைகேயி வரதான துர்ஜின நிராலோகஸ்ய லோகஸ்யது லோகம்னா நாடு மக்கள் கூட. மக்கள்லாம் இப்பொழுது ராமன் இல்லாதனால பாதுகாதேவினத்தினால கண்ணை இழந்தவர்கள் போல இருக்கிறார். நாடு எப்படி இருக்கிறது, சூரியனே உதயமாகல வெளிச்சமே இல்லை போல இருக்கு. நிராலோகஸ்ய லோகஸ்ய ஆலோகனா வெளிச்சம், நாட்டில் வெளிச்சமே இல்லை. நாட்டில் வெளிச்சம் இல்லையானா அது என்ன சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம அப்படின்னா துர்ஜினம்னு சொல்லுவோம். மேகச்சன்னே துர்ஜினம் என்பர் அமரகாரர். அதாவது சூரியோதயம் ஆகாமல் உதயத்திலிருந்தே சூரியனை மேகங்கள் மறைத்து விட்டால் அப்போ அன்னி முழுக்கணும் துர்ஜினம்னு வரும். சன்னியாசியெல்லாம் கூட பிக்ஷை வாங்கிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஆக அவ்வளவு மோசமான நாள் அது, சூரியனே பார்க்காத நாள். புரிஞ்சுதான். இப்போ இது எப்படி இருக்குதுங்களோ இங்கே அயோத்தியில் கேட்டால், கைகேயி வரதான துர்ஜின. கைகேயிக்கு இன்னைக்கு தசரதர் வரம் கொடுத்தாரோ அன்னிலிருந்து நாட்டில் துர்ஜினம் பிடிச்சுண்டு. புரிஞ்சுதான். மக்களெல்லாம் திண்டாடக்கூடியதான கீழே ஏற்பட்டு போச்சு கைகைக்கு வரம் கொடுத்ததுலேருந்தே. அப்படி இருக்கிற காலத்தில் அரசனால நாடு தவிக்கின்ற பொழுதும் அப்போ அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக பிராணார்த்தம் வரதேன பவ்ய மனசா சா இந்த நாட்டை எப்படியும் காப்பாற்றி ஆகணும். அதற்காக வரதன் என்ன பண்ணா பவ்ய மனசாங்கிறார். புரிஞ்சுதா. ரொம்ப நல்ல மனசுடையவன் பரதன். நாட்டு மக்களெல்லாம் காப்பாற்றணும், எல்லாம் தவிக்கிறது இல்லை,
பாவம் கண்ணிருந்தவர்கள் மாதிரி இருக்காளே எல்லாம். இந்த மேகத்தினாலே மூடப்பட்ட நாள் போல துர்ஜனமாக காட்சியளிக்கிறதே பொழுதும் அப்படின்னு வருத்தப்பட்டு பவ்ய மனசா நல்ல மனசோட கூட என்ன பண்ணான், அந்த பாதிரிய பிராணார்த்தம் சாகேத மானியத அப்படின்னா நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக அயோத்திக்கு உணர்ந்தான் பரதன் அப்படின்னா. ஏன் அப்படி கொண்டு வந்தான் அப்படின்னு கேட்டா, நாடு அப்படி இருந்தது, நாடு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, ராமத்யாக சகை அசஷ்ய விரகம் வெங்கட்சிரீந்திரஸ்ய தது. ராமனிடத்துல ரொம்ப பிரீதி மக்களுக்கு எல்லாம் இருந்தது. ராமன் போனான், ராமன் பாதுகை சாத்தின்றி போனான். எப்பொழுதும் ராமனை சேவிப்பார்கள் நாட்டு மக்கள் எல்லாம். அப்பொழுது அவன் திருவடியிலே பாதுகை இருக்கும், அந்த சொர்ண பாதுகையும் விழுந்து சேவிப்பார்கள். எப்பொழுதும் ராமன் திருவடியில் இருக்கும் யான பாதுகையில ஒரு கண்ணு அந்த மக்களுக்கெல்லாம், அவன் திருவடியே பார்ப்பார்கள். பாதுகையினால ராமன் திருவடிக்கு ஒரு அழகு, ராமன் திருவடியினால பாதுகைக்கு ஒரு அழகு. ஆக அதிலேயே ஈடுபட்டு பாதுகையை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இதுலேருந்து இப்ப என்ன ஆச்சு, ராமன் காட்டுக்கு போனாலும் போனான், அட ராமனை பார்க்காட்டாலும் பரவாயில்ல, ராமனுடைய விரகத்தை ஒருவாள் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் அந்த பாதுகையினுடைய விரகத்தை பொறுத்து கொள்ளவே முடியாத நிலையில நாடும் இருந்தது, நாட்டு மக்களும் இருந்தார்கள். அசஸ்ய விரகம், பாதுகையினுடைய விரகமானது அசஸ்யம், பொறுத்து கொள்ள முடியாது நாட்டு மக்களால, அப்படி இருந்தார்கள். வெங்கட் சிறி இந்திர சிறது ரங்கநாதனுடைய அந்த பாதுகை பாதத்ராணம் அனன்ய தந்திர மனிதேகே ஆபீடம், அப்பேற்பட்ட அந்த பாதுகையானது எப்படி இருந்ததுன்னா, வேதத்துக்கு சிரோபூஷணம் மாதிரி வேதத்தினாலே போற்றி பேசப்படுகிறது இந்த பாதுகா. அதே மாதிரி அனன்ய தந்திர மனிதேகே ஆதிகவியான அப்படினால இன்னொருத்தருடைய காரியம் என்ன சொன்னாலும் பார்த்து ஒரு காரியம் இயற்ற வேண்டிய தேவையில்லை. புரிஞ்சா, பிரம்மா நாரதருடைய உபதேசத்தினால சரஸ்வதியினுடைய அனுகிரகம் பூர்ணமாக பெற்று தானே பாடினவர் ராமாயணத்தை வால்மீகி. ஆனால் அனன்ய தந்திர பணிதி அவருடைய பேச்சு எப்பேற்பட்டது, 304 சுதந்திரமான வாக்கு, அது உயர்ந்த வாக்கு ராமாயணம். அந்த ராமாயணத்துல இந்த பாதிகையை பற்றி வால்மீகி பேசியிருக்கிறார். அந்த வால்மீகி பேசினது ஸ்ரீமத் ராமாயணத்திற்கே சிரோபூஷணமாக தோற்றம் அளிக்கிறது. ஆக ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு வேதத்திற்கு சிரோபூஷணமாக விளங்கக்கூடியதான இந்த பாதிகையே நாமெல்லாம் இடிமகி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஸ்தோத்திரம் பண்ணாக்க எப்படி அயோத்திக்கு சேவம் ஏற்பட்டதோ அதே மாதிரி நமக்கும் ஏற்படும் என்கிற எண்ணத்தினால அபீடம் இடிமிகி, ஆக இந்த பாதியை சோதனம் பண்ணுவோம் அப்படிங்கிற உபதேசத்தினால நாம் பரமாத்மாவே தெரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுதா, அதற்கு பிறகு அந்த பரமாத்மாவை விட்டு பிரிந்தாலும் கூட மக்களுக்கு சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியனுடைய விரகம் தாங்க முடியாது. பரமாத்மா விரகம் ஒருவேளை பரமாத்மாவை மறந்து விட்டாலும் விடலாம், பரமாத்மா விரகத்தை ஓரளவு பொறுத்து கொள்ளலாம், ஆனால் ஆச்சாரியனுடைய விரகத்தை ஒரு நாளும் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால சிஷ்யர்கள் எப்பொழுதும் ஆச்சாரியனை மறக்காம இருக்கணும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலம் சுவாமி தேசியன் காட்டியாகிறது. ஸ்லோகம் 140 சம்பஸ்திதே பிரதோஷே சரசாவினி விருத்திய சித்திரகூதவநாத் அபஜத புனர்ஜனபதம் சௌபஸ்திதே பிரதோஷே சகசா விநிவிருத்திய சித்திரகூடவநாத் அபஜத புனர்ஜனபதம் வத்சந்தே நைவ பாதுகே பவதி. பிரதிப்பிரஸ்தான பகுதியில கடைசி ஸ்லோகம் இதுல என்ன ஆக வந்திக்கிறான்னு கேட்டா, முன் ஸ்லோகத்துல பாதுக சிங்கக்குட்டி ஆகிற பரதனை காப்பாற்றுறதுக்காக பெண் சிங்கமாகிற பாதுகா தேவி சிங்கக்குட்டி ஆகிற பரதனை பாதுகாப்பதற்காக
அதை அழைத்துக் கொண்டு கோசலகுரைக்கு வந்து சேர்ந்தாள் என்று சொன்னார். இப்பொழுது பரதம் மாத்திரம் சிங்கக்கூட்டி அல்ல, நாடு முழுவதுமே சிங்கக்கூட்டிங்கிறார். வத்சம் ஜனபதம்ங்கிறார். ஜனபதம்னா நாடு, நாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேருமே தன் குட்டி பாதுகாக்கி குட்டி புதிய பெண் சிங்கம் அதனுடைய குட்டி நாட்டில் இருக்கின்றான மக்கள் எல்லோருமே. ஆக நாட்டு மக்களை காப்பதற்காக இந்த பெண் சிங்கியமாகிற பாதுகா தேவியானவள் தானே என்ன பண்ணா சித்திரகோடத்திலிருந்து புறப்பு அயோத்திக்கு வந்து விட்டார். நான் ஏன் அப்படின்னா தன்னுடைய குட்டிகளுக்கெல்லாம் என்ன ஆபத்து நேருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால வந்தாலாம் அயோத்திக்கு. என்ன ஆபத்து அப்படின்னா சமுபஸ்திதே பிரதோஷே, பிரதோஷே சமுபஸ்திதே. எப்ப பாதுகாதேவி நந்தி கிராமத்துக்கு வந்தாலும் கேட்டா மாலை வேளையில வந்தா. பிரதோஷோ ரஜினி முகம் என்பார்கள். பிரதோஷம்னா சாயங்கால மாலை வேளை. அந்த மாலை வேளை வந்ததும் அயோத்திக்கு வந்து சேர்ந்தாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். பிரதோஷம் என்ன பிரகிருஷ்ட பிரதோஷம், ராமன் தான் பிரிந்தான், விசர்தால் இருந்து ஆட்சியாளலாம் அல்ல நாட்டை காக்கலாம் அல்லவான், அப்படி இல்லை. அவர் என்ன பண்ணார், ராமன் போன உடனே தானும் சொர்க்கத்துக்கு போயிட்டார். நிர்யாணம் அவருக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. தசரதர் ராஜா இல்லாதனால நாட்டுல அராஜகம் வந்துடும். அராஜகம் வந்தா நாட்டு மக்கள் அப்புறம் திருத்துவது கஷ்டம். அதனால அராஜகம் வரக்கூடிய பிரகிருஷ்டமான தோஷம் அப்ப ஏற்பட்டது. அப்ப ஏற்பட்ட சமயம் இன்னொரு தோஷம் கூட உண்டு. என்ன நீங்க கேட்டா, அட ராமன் தான் காட்டுக்கு போனான், தசரதர் தான் வயசாச்சு இறந்து போனான், அங்கேருந்து நாட்டுக்கு வந்து சேர்ந்தானே பரதன், அவனாவது வசிஷ்டர் சொன்னபடி நாட்டை ஒழுங்காக ஆளலாம் அல்லவா, நான் ஆளமாட்டேன், நான் போய் அந்த ராமன் மூத்த பிள்ளைக்குத்தான் நாடு உரியது, ஆகினாலே ராமனை நான் அழைத்து கொண்டு வருகிறேன், அவன் வராதுனா நான் காக்கையெல்லாம் இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி கடைசியில் படைகளை திரட்டிக்கொண்டு எல்லாரையும் அழைத்து கொண்டு காட்டிற்கு போய்விட்டான். ஆக அவன் ராஜ்யத்தை ஏற்றுக்கல. இது ஒரு தோஷம். இப்படியான பலவிதமான கலக்கங்கள் இப்ப வந்துடுச்சு எங்க நாட்டுல இல்லையா. அதனால சமூகஸ்திதே பிரதோஷே, பல தோஷங்கள் இப்படி எல்லாம் ஏற்பட்ட பொழுது இந்த பாதுகாதேவி என்ன பண்ணான், சகசா வினிவிருத்திய சித்திரகூடவநாதீன், சகசா வினிவிருத்தியன் வேகமா திடீர்னு புறட்டா அங்கேருந்து, எங்கேருந்து சித்திரகூடவநாத் காட்டிலேருந்து புறட்டா. காட்டிலேருந்து நாட்டுக்கு வரதுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த காடு எப்பேற்பட்டதுன்னா சித்திரகூடவநாது, சித்திரகூடம் மலையோட கூடினது. அந்த மலை எப்பேற்பட்டது, பல விதமான சிகரங்களோடு கூடினது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆக சித்திரகூட வாசமெல்லாம் போல இருக்கும். அப்படி தனக்கு கவர்ச்சியாக இருந்த இடத்தையும் விட்டுவிட்டு சாகசா விநியோகத்திய உடனே புறப்பட்டு வந்தார் பாதுகாதேவி. எங்க வந்தார் அப்படின்னா அபாஜியா தாக்கணும்னா ரிஜனபதம். இத்தனால அங்க இருந்தா அயோத்தியில இருந்தா இப்ப ராமனோடும் சித்திரகூடம் உறவுக்கு இருந்துட்டான். இது என்ன பண்ணா புனக ஜனபதம் அபாஜியதா மீண்டும் அயோத்தி நாட்டுக்கே வந்து சேர்ந்தாள் பாதுகா தேவி அப்படின்னாங்க. எப்படி வந்தா, அவள் மனசுல எவ்வளவு பிரீதி எவ்வளவு வாசலியம் ஊசலாடின் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாரு சுவாமி தேசியம். வத்சம் தேனுரிவ பாதுகே பவதி, பாதுகே நீ வத்சம் தேனுரிவ பசு கன்றை நினைத்து எப்படியானால் மாடு அழுந்தடத்துல வருமோ அது போல மாட்டை காலையிலே கலந்து விட்டு மேய்ச்சலுக்கு வெளியே ஓட்டி விடுவார்கள். மாலையிலே பசுமாடு திரும்ப வரும். வீட்டிலே கன்று கட்டப்பட்டிருக்கும். அந்த மாடு என்ன பண்ணும், ஐயோ பாவம் பகல்லாம் பட்டினி இருக்கே நம்ம குழந்தை அப்படிங்கிறதுக்காக வேகமாக தான் குட்டிலுக்கு கன்று இருக்க முடியாத இடத்திற்கு எப்படி ஓடி வருமோ அதே மாதிரி பாதுகா தேவியானவள் எங்கிருந்து அயோத்திக்கு திரும்பி வந்து சேர்ந்தாள் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமன் வெங்கடமாசாரியா க
கவிதார் கேகேசரி வேதாந்தாச்சாரியவரையோ மே சன்னிசத்தாம் சதாசிருதி. இதுவரையிலும் பிரஸ்தாவ பத்ததி, சமாக்கியா பத்ததி, பிரபாவ சமர்ப்பண பத்ததி, அதே மாதிரி பிரதிப்பிரஸ்தான பத்ததி என்கிற பத்ததிகள். இப்பொழுது அதிகார பரிகிரக பத்ததி, அதாவது உரிமையை அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதை இங்கு பேசப்படுகிறது. இந்த அதிகாரம் அதிஷ்டே பாதுகாசாமே எஸ்யாஹ சாகேதவாசுபிஹி அன்வய வியதிரேகாப்யாம் அன்வமீயத வைபவம். அதிஷ்டே பாதுகாசாமே எஸ்யாஹ சாகேதவாசுபிஹி அன்வய வியதிரேகாப்யாம் அன்வமீயத வைபவம். அதிஷ்டே என்றார் பாதுகா தேவி. இப்போ எப்படி ஆகிட்டா, உத்தமமான ஈஸ்வரி ஆகிட்டா, பெரிய ராணியாக ஆகிட்டா, நாட்டுக்கு எஜமானியாக ஆகிட்டா. அதிஷ்டே பாதுகா சாமே, ஆக பாதுகா தேவி இப்பொழுது நாட்டின் ராணியாக இருக்கிறார். இப்போ என்ன தெரிகிறது, இந்த பாதுகையினுடைய பெருமையை இப்போதான் நாட்டு மக்கள்லாம் நல்லா தெரிஞ்சா. எப்படி தெரிஞ்சுட்டா அப்படின்னு கேட்டா, அன்மயம் வெதிரேகாபியாம் தான். அன்மயம்னா சத்தம் இருக்கிறது, வெதிரேகம்னா அசத்தம் இல்லாதது. இருப்பதனாலையும் இல்லாமையினாலையும் பாதுகையினுடைய பெருமை அறியப்படுகிறது. எப்படி என்று கேட்டால், அன்மய வெதிரேகத்திற்கு சில உதாரணங்களை சொல்வோம். மழை பெய்தால் உயிர் வாழலாம், மழை பெய்யாவிட்டால் உயிர் வாழ முடியாது. இதிலிருந்து என்ன தெரிகிறது, மழையினுடைய பெருமை நன்கு தெரிகிறது. அதே மாதிரி மழை பெய்தால் பயிர் நன்கு விளையும், மழை பெய்யாவிட்டால் பயிர் சாவியாக ஆகிவிடும். அப்போ பயிருக்கு மழை இல்லாதவனால் பிரயோஜனம் இல்லை. இதனால மழையினுடைய பெருமையை அறிகிறோம். இதைத்தான் அன்மயம் வெதிரேகம் என்பார்கள். பரதனால பாதுகை அயோத்தியா ராணியாக ஆகிவிட்டால் இப்பொழுது, அப்போ இப்பொழுது ஆறு ஆளுகிறார்கள். இப்பொழுது பாதுகா தேவி அயோத்தி நாட்டை ஆளுகிறார். இதற்கு முன்னோர்கள் பல பேர் நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு விதமான குறை உண்டு. ஆனால் இந்த பாதுகா ராஜ்யம் இருக்கேன், இந்த பாதுகா ராஜ்யத்தில் ஒரு குறையும் கிடையாது. இதே ராமனையே எடுத்துக்கணுமே, பாதுகை கூட இருந்தவர்களும் அயோத்தியில் இருந்துருந்தார் ராமன். சுகமாக ராஜபுத்திரனாக யுவராஜாவாக அழகாக இருந்துருந்தார். இப்போ எங்கே இருக்கார், இப்போ காட்டில் இருக்கார். ஏன் காட்டில் இருக்கார் அப்படிமோ, பாதுகை இல்லை, பாதுகை இல்லாததுனால அவர் காட்டில் இருக்கார். பாதுகை இப்போ எங்கே இருக்கு, நந்தி கிராமத்தில் அயோத்தியில் இருக்கு. அங்கே யார் இருக்கா கூட, பரதன் இருக்கார். இப்போ பரதன் எப்படி ஆகிட்டார், ராமன் மாதிரி இல்லை. இப்போ பரதன் இப்போ பிரபு ஆகிட்டார், தெரிஞ்சுதா. பரதனை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். இப்போ பரதன் உத்தரவிடுகிறார், அதை செய் இதை செய் என்று நாட்டு மக்கள் எல்லாம். ஆக பாதுகையுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு பரதன் நாட்டியாக ஆடுறான். ஆக பாதுகை இருந்ததுனால பரதன் சக்கரவர்த்தி போல திகழ்கிறார். பாதுகை இல்லாததுனால இதே காட்டுல ராமன் வனவாசியாக திகழ்கிறான், தெரிஞ்சுதா. அதனால இப்படியாக பாதுகா பட்டம் சுட்டி கொண்டதுனால அதனுடைய பெருமையை எல்லாரும் நாட்டு மக்கள்லாம் நன்கு உணர்கிறார்கள். ஆகினால பாதுகை இருந்தபோது முன்பு உற்சவங்கள்லாம் நடந்துருந்தது, பாதுகை இல்லாத போது இப்போ மன ஜனங்கள் எல்லாம் மனக்கிளேசத்தினால கஷ்டப்பட்டு இருக்காங்கிறத நிறையா வர்ணனை வால்மீகியே வர்ணிச்சிருக்காங்க. மறுபடியும் திரும்பி இப்போ வந்தா, இப்போ வந்தபோது மறுபடியும் மகோத்சவம் எல்லாம் நடக்கிறது. ஆக நீ பெருமாள் இருக்க ரங்கநாதன் உற்சவத்தில் ஜீவரத்துக்கு கேட்டார். ஜீவரத்துக்கு கேள்னா அப்போ ஜீவரம் எப்படி இருக்கு, கிராமமாக இருக்கும்போது பட்டணம் மாதிரி இருக்கு. ஜேஜேஜின்னு பல பக்தர்கள் சூழ வியாபாரங்கள் அமக்கமாக நடக்கிறது. அது அங்கிருந்து மறுநாள் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு விட்டால் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆகினால என்ன தெரிகிறது, அன்மயம் எதிரேகாபியாம், பாதுகை இருந்தால் உயர்வு தெரிகிறது, பாதுகை இல்லாவிட்டால் தாழ்வு தெரிகிறது. இதிலிருந்து பாதுகையினுடையான பெருமையானது மிக உயர்ந்தது என்று அயோத்தி நாட்டு மக்கள் எல்லாம் ஊகித்து அறிகிறார்கள் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அன்மயம் எதிரேகாபியாம்
அன்பமீத வைபவம், பாதுகையினுடைய வைபவத்தை அன்னை இருப்பதனாலையும் இல்லாமையினாலையும் என்ன அன்னைய வதிரேகங்களால அனுமானத்தினால தெரிந்து கொள்ள தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னார். சதாச்சாரியனை யார் ஆசிரியிக்காளோ அவ எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டோம்னாக்க பரமே காந்தியாக இருப்பான், நல்ல அனுஷ்டானப்படாளா நித்தியசூரி போல இருப்பான். அதே சதாச்சாரியனை ஆசிரியிக்காதவள் எப்படி இருப்பான், பாமரனாக கண்ணா பண்ணான் தெரியுவான். இதுல நெருங்குகிறது ஆச்சாரியனுடைய பெருமை தெரிகிறது என்பதும் இதுல நமக்கு ஸ்பஷ்டமாக சொல்ல முடிகிறது. மூச்சிகரம் அயத்தனதா கோசலாஞ்சனபதாம் உபாஸ்மஹே, அயத்தனதா எவ்வித முயற்சியும் இல்லாமலே அயோத்திய நாட்டுல கோசல நாட்டுல வாழ்ந்த மாத்திரத்தினால எல்லோரும் மோஜித ஸ்திரஜரான், அங்க இருக்க முடியாத ஜங்கம ஸ்தாவரங்கள் உள்பட அனைத்தும் மோட்சத்துக்கு போனான். ஆகையினால இப்பொழுது நாம் அந்த அயோத்திய நாட்டில் நம்மால் வாசம் பண்ண முடியாவிட்டாலும் கூட எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுத்த அந்த அயோத்திய நாட்டை உபாஸ்மஹே நாம் தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிறார் சுவாமி தேசியம். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த நாட்டுக்கு என்ன பெருமை அப்படின்னா தேசோயம் சர்வகாமதுக்குங்கிறார். இந்த நாடு சர்வகாமதுக்கு மோட்ச பரியந்தமான எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சக்தி உடையது, பலனை கொடுக்கக்கூடியது அயோத்திய நாடு. ஏன் அப்படின்னா ஏஷு காம்சன பபூவத்சரான் தெய்வதம் தனுஜ வைரி பாதுகாம், தனுஜ வைரி பாதுகாம், தனுஜ வைரி அசுரர்களுக்கெல்லாம் வைரியா இருக்கும்படியான ராவண சம்ஹாரங்கள்லாம் பண்ணக்கூடியவனான ராமனுடைய பாதுகா பாதுகா தேவியானவர் இந்த நாட்டில் காம்சனவத்சரான் பபுவ, சில ஆண்டுகள் அதாவது 14 ஆண்டுகள் எப்படி இருந்தா தெய்வதம் அப்படின்னா ஆட்சியாக ஆட்சியை ஏற்றுக்கொண்டு ராணியாக திகழ்ந்தார். ஆகினாலே அந்த அயோத்தி சாம்ராஜ்யமே எங்களுக்கு நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும், அதை நாம் தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிறார். நம்மாழ்வார் சாதிக்கிற காலத்தில் கற்பால் ராமாலையில்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் உற்றவும் நற்பாலுக்கு உயித்தன அப்படின்னா ஆக புல்லெரும்பா இந்த சொல்லத்தில் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே ஒன்று கூட விடாம அயோத்தி நாட்டில் இருந்த புல்லு பூச்சிகள் என்ன எறும்பு புழுக்கள் அவைகள்லாம் கூட மோட்சத்தை அடைஞ்சன என்று பேசுகிறார். அப்படி மோட்சத்தை அடைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னாக்க வாதிகளுடைய பெருமை தான் காரணம். அது நாம் கேட்கிறோம் இந்த புல்லெரும்புகள்லாம் நாம் என்ன சொல்றோம், உபாயத்தை பண்ணாதான் மோட்சம் வரும்னு சொல்றோம். இந்த புல்லெரும்புகள்லாம் எந்த விதமான உபாயத்தையும் பண்ணவில்லை, இவாளுக்கெல்லாம் எப்படி மோட்சம் கிடைச்சதுன்னு சொல்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க அங்க அதற்கு பாதுகா தேவி ராமனிடத்துல ஒரு வரம் வாங்கிட்டாலாம். என்ன ராமன் பார்த்தார் இந்த மாதிரி பரதன் ரொம்ப நிர்பந்தப்படுத்துறான், வாழ்க்கை நீ போயிருவாள் ஆண்டு காலம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டுரு அங்க போயிரு அப்படின்னு பாதுகா தேவியை பார்த்து ராமன் சொன்னாராம். அப்படி சொன்ன பொழுது சில நாள் ராஜ்யத்தை பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் நான் பதவி இறங்க வேண்டியதுதானே, அதுல எனக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் பாதுகா தேவி அதுக்கு பதில் சொன்னாராம். அதுக்கு என்ன பதில், 14 வருஷ காலம் நீ முழு அதிகாரத்தோடு நன்னா ஆளலாமே அப்படின்னார். அப்படியானா ஒன்று சொல்றேன், என் அதிகாரத்தில் யாரும் தலையிடக்கூடாது, நான் எதை வேணாலும் செய்வேன், அப்படி எனக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு ராமன் கிட்ட பிரார்த்திச்சாராம். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ராமன் சாதித்தாராம். அதனால பாட்டு பாதுகாதி என்ன பண்ணா தன் இனத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் மோட்டத்தை கொடுத்துட்டு வரான் அப்படின்னா என்ன அர்த்தம், பாதுகாப்புங்கிறது அச்சேதனம் தானே, ஆக அச்சேதனங்களாக வாழக்கூடியான பொருள்கள்லாம் இருக்கும் இல்லையோ இவைகள் எல்லாம் கூட மரம் மட்டைகளுக்கெல்லாம் கூட மோட்சத்தை கொடுத்தார் பாதுகா தேவி அப்படின்னு இதில் என்ன தெரிகிறது என்று சொல்வார்கள். அதுல நாம் ஒன்று கேட்கலாம், உபாயம் இல்லாமல் அவளுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சது அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரத்தான் வருது. ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள், ஒவ்வொன்றிலையும் அந்த சேதனங்கள் உச்சின்னு தானே இருக்கு, ஆக சாதனம் இல்லாத எந்த வசுமே உலகிலே கிடையாது, ஆக அது இருக்கும்படியான உயிரினம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமான் விஷயத்தில் ரொம்ப ஈடுபட்டு இருந்தது. எப்படி சத்சம் சுலேஷ வியோகிக சுகதுக்க ஸ்ததேகிதீம்பர் ஆச்சாரியன், அதாவது எம்பெருமான் விஷயத்தில் நாம் எப்படி எப்படி இருக்கணும், எம்பெருமானோட சேர்ந்து இருந்தால் சுகம்,
எம்பெருமானை விட்டு பிரிந்தால் துக்கம் என்று அவ்வளவு தூரம் எம்பெருமானோட ஒட்டி அவனையே நினைத்துக் கொண்டு அதை உண்ண விட்டால் வேறு நமக்கு வாழ்வு இல்லை அப்படிங்கிற முறையில அங்க இருக்க முடியாத புள்ள இரும்பாதிகள் என்ன செடிகுடிகள்லாம் கூட இருந்தது அப்படின்னு தெரிகிறது ராமாயணத்துல இருந்து. ராமன் காட்டுக்கு புறப்பட்ட உடனே அபிவிருட்சா பரிமளானாக சபுஷ்பாங்குர கோரகாக திரியோனி கதாஸ்தாவி சர்வே ராம மனோவிரதாக அப்படிங்கிறார் வால்மீகியன். அபிவிருட்சா பரிமளானாக மரங்களெல்லாம் ராமன் குழம்பின உடனே மரங்களெல்லாம் வாட ஆரம்பிச்சது, மரத்தினுடைய கலைகள் வாட ஆரம்பிச்சன, அதுல இருக்க புஷ்பங்கள் வாடின, முட்டுக்கள் வாடின. அப்புறம் கீழே இருக்க முடியாத திரியக்குகள் இருக்கேன், ஆடு மாடுகள் எல்லாம் புழு பூச்சு இவைகளெல்லாம் கூட ராமன் இல்லாமனாலே வருந்தின என்று பேசுகிறார். ஆக அவ்வளவு தூரம் அவர்களுக்கெல்லாம் அமரன் விஷயத்தில் ஈடுபாடு இருந்ததுனால அவர்களுக்கு மோட்சம் வருவதில் நமக்கு என்ன சங்கடம், அதனால பெருமாள் அவருக்கு மோட்சத்தை கொடுத்தார் என்று சொல்லலாம். அதோடையும் கோசல வாசிகளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு இதுதான் காரணம். எது காரணம்? வாதுகை 14 காலம் அங்கே ஆண்டாளல்லவா, வாதுகா ராஜ்யம் தான் காரணம். அதே அதற்கு முன்னாடி துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் ஆண்டார், கிருஷ்ணன் ஆண்ட காலத்தில் இதற்கு மோட்சம் கிடைச்சதோ இல்லை. அதனால பகவத் ராஜ்யத்தை விட பாகவதாருடைய ராஜ்யம் இருக்கு, அது உசந்தது. ஆக கிருஷ்ண ராஜ்யம் மோட்சம் கிடைக்காட்டாலும் கூட இவனுடைய பாதுகா ராஜ்யத்தில் எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சது வாதுகை பாகவதையான அப்படின்னால. அதோடு கோசல நாட்டு மக்கள் எல்லாரும் வாதுகையே தனக்கு தெய்வமாக கொண்டிருந்தார்கள், அதனால ஜங்கமஸ்தாவரங்கள் எல்லாத்துக்குமே மோட்சம் கிடைச்சது. ஆக என்ன தெரிஞ்சதுப்போ அயோத்தியில வாசம் பண்ணத்தினால அயோத்தியில இருப்புனால இருந்ததுனால அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சது இல்லையா. ஆக நாமெல்லாம் அயோத்தியில இல்லையே, நாமெல்லாம் எங்கேயோ வாசம் பண்ணுகிறோம், இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாமெல்லாம் அயோத்தியில வாசம் பண்ணாட்டாலும் கூட அவைகளெல்லாம் நாம் இப்போ உபாசனம் பண்ணுவோமே அப்படிங்கிறார் சுவாமி தேசியம். கோசலான் ஜனபதான் உபாஸ்மகே, நமக்கு அயோத்தியில ஆசனம் இல்லை, இருப்பு இல்லை, வாழ்வு இல்லை, இல்லாத போதிலும் கூட அந்த அயோத்தியை நாம் அது சர்வகாம துக்கான் அப்படின்னாலே, அதாவது எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்கு அப்படின்னாலே அதை நாம் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது, சாட்சாதின் பெருமாளை ஆசிரியச்சவளுக்கு சாஸ்திர விஷயத்துவம் உண்டு இல்லையா. ஆள் செஞ்சாமந்தனாதிகள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் இதெல்லாம் ஒன்று ஒழுங்கா செய்து உபாய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணியாகணும் தெரிஞ்சுதான். அதாவது விதி நிஷேதங்கள்லாம் அவர்களுக்கு உண்டு, அவசியம் உண்டு. ஆனால் பாகவதால் ஆசிரியிருக்காளே அவளுக்கு அந்த லோபம் இருந்தாலும், அனுஷ்டானத்தில் லோபம் இருந்தாலும் கூட பாகவதாளுடைய அவளுடைய பெருமையினால அவளுடைய பலத்தினால அவளுக்கு புருஷார்த்தம் கிடைக்கிறது. அதனாலதான் ஆச்சாரியர்கள் பிரபத்தியை அனுஷ்டிச்சு சாமானியர்களுக்கெல்லாம் கூட மோட்சம் கிடைக்கும் முடியாத பண்ணுகிறார்கள். ஆகவே பாதுகை பாகவதியினுடைய பெருமையானது மிக உசந்தது என்பது இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் சாதிக்கிறபடி. ஸ்லோகம் 143. சாம்ராஜ்ய சம்பதிவ தாசஜனோஜிதாத்வம் ராமேண சத்யவதசா பரதாய தத்தா சத்வாம் நிவேஷ்ய சரணாவனி பத்ரபீடே பிருத்வீம் புபோஜ புமுஜேஜ யசோ விபூதிம் சாம்ராஜ்ய சம்பதிவ தாசஜனோஜிதாத்வம் ராமேண சத்யவதசா பரதாய தத்தா சத்வம் நிவேஷ்ய சரணாவணி பத்ரபீடே பிருத்வீம் புபோஜ புபுஜேஜ யசோ விபூதிம். ராமன் பரதன் ராஜ்யத்தை வாங்கிக்காட்டாலும் கூட மறுபடியும் அவன் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டது போல ராஜாவாகவே ஆகிவிட்டான் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்படின்னு கேட்டான், ராமன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா அவன் சத்திய வாக்கு, சத்திய வாக்குனாக்க தான் சொன்ன வார்த்தையை மூணாக்க மாட்டான், பொய்யாக்க மாட்டான் புரிஞ்சுதான். ஆகினால ராமன் என்ன சொன்னா, நான் காட்டுக்கு போறேன்பா, என்னுடைய வாக்கியத்தை நான் மீற முடியாது, நான் ஒப்புக்கொண்டு எதிர்வாக்கி பரிபாலனம் பண்ண வேண்டிய நிலையிலே நான் இருக்கிறேன்,
அதனால நீ நாட்டை போய் ஆளு என்று சொன்னான். நாடு எப்பேற்பட்டது? முதலிலே தகப்பனாராலே உனக்கு கொடுக்கப்பட்டது, அம்மாவினாலையும் உனக்கு கொடுக்கப்பட்டது, இப்பொழுது நானும் கொடுக்கிறேன் அந்த நாட்டை, அதனால இந்த நாட்டை போய் ஆளலாம் அப்படின்னு சொன்னாக்க, ராமனால கொடுக்கப்பட்ட ராஜ்யம் தானே ஏற்றுக்கொள்ளலாமோ இல்லையோ, அவனுக்கு சம்மதம் இல்லை. புரிஞ்சுதா? எனக்கு நாடு வேண்டாம், மூத்தவனாக நீ தான் ஆள வேண்டும் அப்படின்னார். உடனே என்ன பண்ணாரு வேறு அப்படின்னு கேட்டா, சாம்ராஜ்ய சம்பதிவ தாசஜனோஜிதாத்வம். பாதுகாதேவி எப்படி எப்பேற்பட்டவள் அப்படின்ட்டாக்க, தாசர்களாலே ஆராதிக்கத்தக்கவள். அவள் சொன்ன பரதனாலையும் ஆராதிக்கத்தக்கவள், நாட்டு மக்களாலையும் ஆராதித்தக்கவள், எல்லாரும் கொண்டாடக்கூடியவளாக பாதுகாதேவி இருக்கான். ஆக சாம்ராஜ்ய லட்சுமிக்கு நாட்டிற்கு பதிலாக இப்பொழுது பாதுகாதேவியை கொடுக்குறேன், அதனால சாம்ராஜ்ய சம்பதிவ நாட்டு ராஜ்யலட்சுமி போல இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால நீ இதை ஏற்றுக்கொள் என்று ராமேண சத்யவசா பரதாய தத்தா. உடனே பரதனுக்கு சாம்ராஜ்ய லட்சுமியாக நாட்டுக்கு பிரதிநிதியாக பாதுகாதேவியை தூக்கி கொடுத்தார் அவர். உடனே பரதன் என்ன பண்ணா, தலைமையில தாங்கினான். தெரிஞ்சுதா? தாச ஜனோச்சிதான், இவன் தாசனான அப்படின்னால பக்தனான அப்படின்னால அதை தலையால தாங்கிட்டு வந்து அயோத்திக்கு வந்தான். வந்த ஒரு படம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனாக்க, இவன் பக்தியினால சாத்தும் நிவேசிய கரணாவணி பத்ரபீஷே, இவன் வந்தவன நந்தி கிராமத்துல சிம்மாசனத்தை அயோத்தியிலிருந்து கொண்டு வர சொல்லி சிம்மாசனத்துல எழுந்துள்ள பண்ணி பட்டாபிஷேகத்தை பண்ணி பக்தியோட பக்கத்துல இருந்து கொண்டு பாதுகை ஆளுவது போல தானே பக்கத்துல இருந்து கொண்டு உத்தரவுகளெல்லாம் போட்டு நாட்டை ஆள ஆரம்பித்தான். தெரிஞ்சுதா? ஆக பாதுகைக்கு பக்கத்துல உட்காந்து இவன் நாட்டை ஆண்டானே ஒழிய சிம்மாசனத்துல பாதுகையை அமர்த்தினான். அப்பொழுது நீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவானாக்க, பிருத்திம்பு பூஜ, இப்ப நாட்டை வாங்கிக்காத்தனால இப்ப நாடு இல்லாம போச்சவனுக்கு இல்ல நாட்டை பேரு ராஜான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டவானாக்க, யாரு உத்தரவு போடுறாளோ அவதானே ராஜா. தெரிஞ்சா? பாதுகையா உத்தரவு போட்டு இல்ல, சும்மாசத்தில் இருக்க முடியாத பாதுகையை வியாஜமாக கொண்டு நாட்டிலே உத்தரவிடுவோம், நாட்டை ஆண்டவனாரு இவன் பாகவதனாகிய பரமபக்தனாகிய பரதாழ்வான் இல்லையா, அதனால பரதாழ்வான் தான் நாட்டை ஆண்டான். அதனால என்னாச்சு? புரட்சியும் பூபோஜ, ஆக நாட்டை தான் வாங்கி கொள்ளாதனால நாட்டையே ஆளக்கூடிய தாத்துக்கு பாரு, எப்படியானால் பாதுகாதேவி ராணியோ அதே மாதிரி பரதன் நாட்டுக்கு ராஜாவாக பரதன் ராஜாவாக எல்லாராலும் கொண்டாடும்படியாக நிலையிலே ஆனான். அது மாத்திரமா அவனுக்கு கீர்த்தி, பேருடைய கீர்த்தி அவனுக்கு அப்படின்னா, அது மற்ற நாட்டில் பாதுகா ராஜ்யத்தில் இந்த விதமான தோஷம் கிடையாது, மற்றொரு ஆண்ட காலத்தில் தோஷங்கள் உண்டு. இன்று பாதுகா ராஜ்யத்தை நடத்தினவன் இவனவன் அப்படின்னாலே பாதுகா ராஜ்யத்தினுடைய இருக்கும்படியான பெருமையெல்லாம் பகவான் இவனுக்கு பரதனாகிய பக்தனுக்கு வந்து சேர்ந்தது. ஆக இவனுடைய கீர்த்தி ரொம்ப உயர்ந்தது. எப்பேற்பட்டு உயர்ந்தது அப்படின்னா, ராமனாலேயே கொண்டாடப்படக்கூடிய கீர்த்தி பரதனுக்கு கிடைச்சது. காட்டில் என்ன சாதிக்கிறார்? ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக. அப்பா லட்சுமணா, இன்ன இருந்தாலும் பரதனுக்கு சமமான சகோதரன் வருவன் உலகத்திலே கிடைக்க மாட்டானப்பா என்று துக்கத்தோடு பேசினார் லட்சுமி. ஆகையினாலே பரதனுக்கு சமமானவன் யாரும் இல்லை என்று பெருமாளாலேயே போற்றப்படக்கூடிய ஒரு புகழை பெற்றான் என்றார். ஆக நான் நாட்டை பெறாட்டாலும் கூட நாட்டை ஆளும் அந்த காரியமும் அதே சமயத்தில் பெரும்புகழும் பரதனுக்கு பத்து கல்ல ரெண்டு மாங்காய் சொல்வார்களே, அது மாதிரி இரண்டு பலனையும் அனுபவிக்கக்கூடிய பெரும்பாகியம் பரதனுக்கு கிட்டியது என்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். போகான் அனன்ய மனசாம் மணிபாதுஜேத்வம் கிருஷ்ணாசி ஹந்த பஜதாம் அனுஷங்க சித்தாம் தேனைவ நூனம் அபவது பரதஸ்ய சாதோகம் அப்ரார்த்திதம் ததிக ராஜ்யம் அவர்ஜனீயம். ஸ்லோகம் 144. போகான்
அனன்ய மனசாம் மணிபாதுகேத்துவம் புஷ்பாசி தந்திர பஜதாம் அனுஷங்க சித்தாம் தேனைவ நூனம் அபவது பரதஸ்ய சாசோகம் அப்ரார்த்திதம் ததிக ராஜ்யம் அவர்ஜனீயம். அதுவே நீ பேர் பட்டவள் தெரியுமா, அனன்ய மனசாம் போகான் புஷ்ணாசி துவம் அப்படின்னார். நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டா, அனன்ய மனசாம் உன்னை தவிர்த்து வேற யாரையும் நாடாமல் பாதுகையே நமக்கு கீதி. இன்று ஒரு விஷயத்தில யாரு ஈடுபட்டிருக்காளோ, உன்னிடத்தில் பக்தர்களாக இருக்காளோ, அப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் நீ என்ன போகான் புஷ்ணாசி பலவிதமான போகங்களை சுகங்களை எல்லாம் நீ வாடி கொடுக்கிறாய். நீ இப்படி கொடுக்கிறாய், அந்த என்ன ஆச்சரியம் நீ கொடுக்கறது அப்படின்னு கேட்டார். மதுதாம் அனுஷங்க சித்தான், முக்கியமாக எந்த பலம் அவனுக்கு கொடுக்கணுமோ அதை மாத்திரம் கொடுக்காமல் அவன் பண்ண கர்மாரணமாக கொடுக்க வேண்டிய பலத்தை தவிர அனுஷங்க சித்தான் மற்ற பலங்களையும் கொடுக்கிறா. இவனை சேர்ந்தவர்கள் ஆறாவது ஜென்மத்தில் இவனுக்கு இந்த நிமிஷத்தில் இவனுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சிருப்பார். அது இந்த ஜென்மத்திலேயாவது சில பேர்கள் இவனுக்கு அது வேணும் இது வேணும் பிரார்த்திச்சிருப்பார். அப்படி தாய் தந்தையர்களோ அல்லது உடன்பிறந்தவர்களோ அவர்களெல்லாம் கேட்டிருந்தா கூட அதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதையெல்லாம் கூட இப்ப பாதுகாதி என்ன பண்றா, எல்லாத்தையும் இவனுக்கு கொடுக்கா. தெரிஞ்சுதா இங்கே பரதர் விஷயத்திலே நாம் பார்க்கலாம். பரதன் ராஜ்யத்தை விரும்பல, ஆனா அவன் அம்மா ராஜ்யத்தை விரும்பினா அவன் ராஜ்யத்தை ஆளும்னு ஆசைப்பட்டா. அந்த ராஜ்யத்தையும் ஆளும்படியாக பண்ணி வச்சுட்டாள் பாதுகாதேவி பரதனையே இல்லையா. ஆகையினால வேண்டாம் என்றாலும் கூட போகத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவள் பாதுகாதேவி அப்படி என்ன. தேனைவ நூன பகவது பரதஸ்ய சாதோரோ அப்ரார்த்திதம் கதிக ராஜ்யம் அவர்ஜனீயம். பரதன் எப்பேற்பட்டவன், சாது மகா விரக்தம், ராஜ்யமே வாண்டாம், அண்ணா இருந்தா போறோம் அப்படின்னு ராவணையே வேண்டி நின்றவன் அல்லவா அவன். கடைசியில் அவன் என்னாச்சு, பாதுகாதேவியை கொடுத்த உடனே பாதுகையே நமக்கு சர்வம் என்று பாதுகையை ஆராதித்த வண்ணம் அதை பட்டாபிஷேகம் செய்து அதன் பக்கத்திலே நின்று கொண்டு இவன் பரம பக்தனாக நடந்தான் அல்லவா. அதனால தேனைவ நூன பகவது அப்படின்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். அப்ரார்த்திதம் ததிக ராஜ்யம் அவர்ஜனீயம், அவன் வேண்டாம் வேண்டாம் என்று உதறி தள்ளின ராஜ்யம் இருக்கு அது இவனால விட முடியாமல் ஏற்று நடத்தக்கூடியதான நிலை இவனுக்கு ஏற்பட்டது. ராஜ்யமே திரும்பி வந்துடுச்சு. ஆமா அருளார் சாஹிப்பா, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் என்றார் கொள்கையர் ஆழ்வார். அதனால எம்பெருமானையே வேண்டி நின்றவனுக்கு எல்லாமே தன்னை போல கிடைக்கும். பிரபுத்தி பண்றான், பிரபுத்தி பண்ணா பெருமாள் அவ ஐகமான சுகத்தை எதையும் கேட்கல. அப்படி கேட்காட்டாலும் கூட பக்தியோ பிரபுத்தியோ பண்ணுகின்றவர்களுக்கு பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா, சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்சம் போகாம் செய்வான் சங்கிகம் அதிஜாயினும் நித்தியம் அபவர்க பிரதோகரி என்று பெருமாள் பரமபலமான மோட்சத்தை கொடுக்கிற காலத்துல இங்க இருக்கும்போது என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா, சரீர ஆரோக்கியத்தை கொடுக்குறான், நல்ல பொருளை கொடுக்குறான், அதை அனுபவிக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்குறான். அதனால பெருமாள் கேட்காமலே அனுசீகமானது கொடுக்கிறாள் என்கிற பிரமாணம் இருக்கு. அந்த முறையில பாதுகாதேவியானவள் இவனுக்கு பரதனுக்கு ஆனுஷங்கிகமான பலத்தை கொடுத்தாள். அதே மாதிரி நாட்டு மக்களுக்கு